நடிகர் சிம்பு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக இருக்கார். பரபரப்புக்கும் சர்ச்சைகளுக்கும் பெயர் பெற்ற சிம்பு இப்போ அதை எல்லாத்தையுமே மறந்துட்டு நடிப்பில் மட்டும்தாங்க கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அவரோட நடிப்பில் கடந்த வருஷம் ரிலீஸ் ஆன மாநாடு திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு சிம்புவை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. அதை தொடர்ந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன கௌதம் மேனனோட இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் வெந்து தணிந்தது காடு திரைப்படமும் ரசிகர்களோட மிகப்பெரிய வரவேற்பை பெற மறுபடியும் சிம்புவோட நடிப்பை ஏகப்பட்ட பேர் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர் வெற்றிகளில் இருக்க சிம்பு இப்போ கிருஷ்ணாவோட இயக்கத்தில் 10 தல படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படமும் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கு. இதை தொடர்ந்து சிம்பு நடிக்க இருக்க அடுத்த படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கூடிய சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். சிம்பு நடிகராக மட்டும் இல்லைங்க, பாடகராகவும் பாடலாசிரியராகவும் ஏகப்பட்ட பாடல்களை எழுதவும் செஞ்சுருக்காரு, பாடவும் செஞ்சுருக்காரு. குறிப்பாக வல்லவன் படத்தில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் சிம்பு எழுதி பாடியிருந்த லூசு பெண்ணை பாடலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நானெலாம் கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கேன். அந்த அளவுக்கு மனசில் நிலச்சி நிற்கிது. என்ன மாதிரி நீங்களும் இன்னும் அந்த லூசு பெண்ணை பாடலை கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஹிட்டான பாடலை சிம்பு வந்து நடிகை த்ரிஷாவை நினச்சி தான் எழுதுனதா ஒரு விழாவில் தெரிவிச்சிருந்தார். அதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டே இந்த பாடலை த்ரிஷாவை நினச்சி எழுதலை, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் சிம்பு. சிம்பு தெரிவிச்சிருந்த அந்த பழைய வீடியோவை வந்து இப்போ ரசிகர்கள் ட்விட்டரில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. சிம்புவோட பழைய வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் இப்போ இந்த லூசு பெண்ணை பாடலை பற்றினு சிம்புவோட பேச்சும் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு.